कविता सदा हृदि अस परंपरा कड़सि श्लोकम कड़सि श्लोक केक स्वार्थ कैक ने पाद उल वो अंदिया अदिक उपन्यास अलगेंगे निमिषम सेटा अंगेद इपड़ो टिकट वांग अंगे अर्चक अर्चक अरे शबरीम शबरीम इतनी पेरपाक्यम तिरवेंगे कलियुग दैवत्म प्रत्यक्ष दैवत्म अब अगर सेवा अष्ट अगमानुक आराधन पड़े बाक्यम पड़िड़वा पड़ाना अंदर उबरीमले की कर्मा पारो कर्म विधमा प्रवर्ती विषयों सापड़े आरमचे कड़ी सेविक पर्यत मे वे अणमे कर्मा इतमी वोचि पिटमो मतते पिछड़ो अंद मतते अनुसार अंद मतते अनुसार रेवण्यन परमान एमाने सिंह गोविंद अब अंद महान महान भाष्यकार आना यादव प्रकाश तपिका तिरुपति पे अगे उसे अगे उपने परमान भाष्यकार साक्षा कुमार अभी अगे उ अन पे नमे तिरमण भाष्यकार साक्षि तिरमण वो तिरती अब सप्रदाय मेरी एतने महान माधव वेदांतमान वादम यार जो सोकर जवा अमो मतते ऐतकण सन्यासिया श्री वैष्णव सन्यासिया सप्रदाय मार्डी मनसुए अभी कटोना इतने कर्माधीन अज्ञान नाम सी नाम नम मत उयर् मत अब कहिया सरान मत इप्ली लोक वो मतते सब पे कुछ
ஆச்சாரியாலையும் பாருங்க பாதர் சுவாமி சாய்ப்பார் திருப்பதியில பாதர் ரங்கராஜர் சுவாமி இருந்தார் அவர் சாய்ப்பார் பெரிய ஆச்சாரியர் தேசிகன் 100 கிரந்தங்களுக்கு மேல பண்ணிடுவார் வாத பிரதிவாதங்கள்லாம் பண்ணி ஜெயிச்சவர் எல்லாத்திலையும் சம்பிரதாயத்தை ஸ்தாபிச்சவர் ஆனா அவர் அதிர்ஷ்டம் இல்லாதவர் யார் பார்த்தாலும் அவர் அவமானப்பட்டு பார்த்தார் எவ்வளவோ ஜென்மங்களை கஷ்டப்பட்டார் அவர் சொல்ற அங்கங்க சொல்றார் நான் இதை எழுதியிருக்கேன் இதை எழுதினதுன்றது சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது ஆனா ஒரு வாக்கியத்தை போட்டு பயாசுரம் சோபதே தத்துவபாதா சாதுக்கள சாத்விகளாக இருந்தாலும் அவளுக்கு இந்த ஸ்தோத்திரம் பிடிக்கும் இப்படி சாய்க்கிற அவீதி ஸ்தோத்திர பரஸ்பர ஹிதேஷினா பரிசரேஷும் விதேசிகளா இருக்கிறவங்க மத்தியிலே வேற எங்கேயாவது அதனால இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாக்கியம் இதே மாதிரி எல்லாம் கிடைக்கணும்னா அது ஏன்னா அந்த மதம்ன்றது பேர்பட்ட மதம் சிவைஷ்ணவதம் பிராச்சீனமான மதம் பிராச்சீனமான சிவைஷ்ணவதம் எல்லாரும் அங்கீகரிக்கிற மதம் அந்த மதத்தை போய் அதை ஸ்தாபித்தவருக்கெல்லாம் வைபவம் கிடைக்கல சுச்சமா அவரெல்லாம் நடத்திருக்கார் அதனால எல்லா காலகட்டத்திலையும் எல்லா மதங்களுக்கும் வசந்த மரியாதைன்றது கிடைக்க மாட்டேங்குது அதை இப்ப இவன் கேட்கிறார் ஏன்னா லோகத்துல எத்தனையோ பேர் இருக்கும் எவ்வளவோ மதங்கள் எண்ணற்ற மதங்கள் இருக்கிற சமயத்துல ஒரு மதத்தை ஒண்டியே ஆதரிக்கிறது நீதி மதத்தை ஆதரிக்க மாட்டேன்னு சொல்றது அது என்ன நியாயம் எல்லாமும் ஒண்ணுதானே எல்லாமே இதுவா இருக்கணும் அவ மதத்தை அவாவா ஆதரிச்சுண்டு ஆசிரியச்சுண்டு அனுஷ்டானம் எடுப்போம் அது தப்பு சொல்றது என்ன நியாயம் ஒரு கேள்வி இரண்டாவது ஒரு தேசம்னாக்க அந்த தேசத்துல ஒரு ராஜா அந்த ராஜா என்ன பண்ணணும்னாக்கா எல்லாரையும் சமமா பாதிக்கணும் சமமா பாதிக்கணும் இத்தனை மதங்கள் இருக்கச்ச இத்தனை மதங்கள் இருக்கச்ச ஒரு மதத்தை மட்டும் ஆதரிக்கிறது இன்னொரு மதத்தை ஆதரிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா இந்த பட்சபாதம் சொல்ற தோல்வி ராஜாக்கு அது கூடாது அது கூடாது ஏன் அப்படின்னா ஒரு ராஜாவா இருக்கிறவனுக்கு ஏழையன் ஒண்ணுதான் பணக்காரன் ஒண்ணுதான் பாவனன் ஒண்ணுதான் பண்டிதன் ஒண்ணுதான் அதே மாதிரி வைஷ்ணவமோ சைவமோ பௌத்தமோ ஜெயினமோ எல்லாம் தெரியாதான் அதனால எல்லாத்தையும் தான் ஆதரிக்கிறோம் ஆனா இந்த மாதிரி வைஷ்ணவத்தான் ஆதரிக்கணும் இதர மதத்தை ஆதரிக்க கூடாது அப்படின்னு சொல்றது என்ன நியாயம் இத மாதிரி நீங்க வந்து கண்டனம் பண்ணிருக்கே எங்க மதத்தை மதம் இது சரிய மதம் அதை கண்டனம் பண்ணி இது கௌரவமற்றது இது சேர்க்கவே கூடாது அப்படின்னு எப்படி நீங்க சொல்லலாம் காரணம் இது அத்தனையும் இந்த பிரபஞ்சத்துல எல்லா முறைகளும் இருக்கு ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு மூலையில ஏதாவது ஒரு மதத்தை அனுசரிச்சுட்டுதான் இருக்கா ஆச்சாரம் அனுஷ்டானம் இதெல்லாம் இருக்கு நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம் மாதிரி கல்யாணம் நினைச்ச கல்யாண பிள்ளைக்கு வடது பக்கம் பொண்ணு உட்காருவா ஏன் அப்படின்னு லக்ஷ்மி ஐஸ்வர்யம் அவதானே அந்த கிரகிணி தானே எனக்கு ஐஸ்வர்யம் அதனால வடது பக்கம் தான் உட்காரணும் அப்படின்னு நம்ம ஆச்சாரம் நம்ம கல்யாணங்கள்லாம் வலது பக்கத்தில் உட்காந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி எந்த சுபகாரியமோ இதுவா இருந்தாலும் சரி பர்த்தாவனுடைய வலது பக்கத்துல தான் இவன் உட்காரணும் ஆனா ஆந்திர தேசத்துல போனோம்னாக்க பர்த்தாவனுடைய இடது பக்கத்துல தான் உட்காரணும் சரிங்களா இடது பக்கத்துல உட்காருவான் ஏன் அப்படின்னாக்கா அந்த சிவனுக்கு அந்தநாதீஸ்வரன் பேர் வந்து ஒரு பக்கம் இடது பக்கத்துல
பாமோ பாகோ சிவஸ்ய இமத்ததே அப்படின்ட்டு இதுல சொல்ற எதிரா சுவாமி சொல்ற. அதுல இடது பக்கம் அர்த்தநாரீஸ்வரம் அப்படின்றதுனால இடது பக்கத்துல அவர் உட்காந்துருக்கா, அதனால இடது பக்கம்தான் பொண்ணு உட்காரணும் அப்படின்னு அவன் நினைச்சிக்கிறார். இந்த ஆச்சாரங்கள் அனுஷ்டானங்கள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கு. அது அனைத்தையும் ஆதரிக்க வேண்டியது என்றது ஒரு ராஜாவோட காரியம் இல்லையா? அதனால தெய்வமதம்லாம் தெய்வமதம்லாம் கூடாது, அதை ஆதரிக்க கூடாது அப்படின்லாம் நீங்க சொல்லக்கூடாது, பட்சபாதனை காமிக்கக்கூடாது. இது சொல்றதெல்லாம் யாரு செய்வார்? அதுக்கு நம்ம பதில் சொல்றோம். கோசுந்த சோழன் அவன் என்ன பண்ணானா, சிதம்பரத்துல இருந்த பெருமாளை சமுத்திரத்தை தூக்கி கொடுத்தான். அதுக்கு ஒட்டக்கூத்தர் கவி எழுதினான், கவிதை அவன் எழுதின. எப்படி எழுதினா அந்த பாயிரம் பரவாயில்ல, இந்த கோசுந்த சோழன் புண்ணியத்துல பெருமாள் தான் இருப்பிடத்துக்கே போய் சேர்ந்துட்டு பெருமாட்சியர் சமகத்துல தானே படிச்சுட்டு இருக்க, இந்த பெருமாளை தூக்கி கொடுத்தான் சமுதிரத்துல, அதனால அங்கேயே போய் படிச்சுட்டேன் இடத்துல போய் படிச்சுட்டேன் அப்படின்னுட்டு ஒட்டக்கூத்தன் எழுதிறான். கடைசியில அவனுக்கு கிருகண்டது சோழன் அது மாதிரி கோலத்தாழ்வாரு சிவா பரதரன் நான் தி நிறைவு அப்படின்னு கேட்டார் ராஜா. உடனே இவரை ஏற்றி துரோணம் அஸ்தி ததஸ்தரம் சிவா பரதரம் நாஸ்தி, இவனை கற்றுளம் ஒரு சொந்த தேவதை இல்லை அப்படின்னு எழுதிக்கணும்னு ராஜா கேட்கலாம். ஆனா குரத்தாழ்வம் என்ன பண்ணாருனாக்கா துரோணம் அஸ்தி ததஸ்தரம், சிவன் துரோணம் இதெல்லாம் என்னதுன்னு நம்ம ஊர்லாம் சொல்றவே குழக்கு ஆழாக்கு காப்படி அரைப்படி ஒருபடி அரைக்கடாய் அது மாதிரி துரோணம் ஒண்ணு இருக்கு, சிவன்னு ஒண்ணு இருக்கு. சிவனுக்காக்கும் துரோணம் இருக்கு. ஆனா இந்த துரோணம்னு என்ன பிரம்மாவை கூட துரோணம் தேவை, பெருமாள் கிட்டே இருந்து சிவன் பிரம்மா சுத்திரமுகம் அவங்கிட்டே இருந்து சிவன் அல்லது இவன் ஒரு அளவை, அந்த அளவையை காட்டிலும் பெரிய அளவை துரோணம் இப்படி எழுதினா தன்னை பிடிக்க போட்டு அப்படின்னு வரச்ச போர்த்தாழ்வானவன் சாயங்காலம் தன்னை பிடிக்க போட்டு பெருமாள் பார்த்துக்கிறதுனால அந்த மாதிரி நீச்சல் எல்லாம் பார்ப்பனா அப்படி தன்னை பிடிக்க போட்டு அந்த ராஜா திருநங்க போகணும் அதே பல்லவ ராஜாக்கள்லாம் எல்லாத்தையும் சேர்த்தாலும் விஷ்ணுபக்தாரா இருந்தார். அதனாலதான் இங்க வைகுண்டநாதர் கோயில் இங்க இருக்கு. வைகுண்டநாதர் கோயில் இருந்து இங்க காஞ்சி இருக்கிற காமாட்சி கோயில் இருந்து ஒண்ணு இருக்கு. அந்த கோயில் போனோடன அந்த சிற்பங்கள் எல்லாம் தெளிச்சுங்க இருக்கலாம். ஒரு ராஜா கட்டினது பல்லவ ராஜா. இந்த மாதிரி நவீன இருக்கு பரமேஸ்வர விண்ணகரம் அப்படின்னு எனக்கு பேரு பரமேஸ்வரர் அப்படிப்பட்டவன். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ராஜாக்கள்லாம் ஒவ்வொரு மதத்தையும் ஆசிரித்தார். அதே மாதிரியாக அவ இது பண்ணினான், ஆதரித்தார், ஆசிரியக்கிறது ஆதரிக்கிறது. ஆனால் இதர மதத்துல வேஷம் இல்லாம இருந்தார். ஆனா சில இடத்துல வரையும் மனம் இருந்தது. அதனால அப்பெல்லாம் வைஷ்ணவ மதத்துக்கு மிக தோஷம் இருந்தது. இவெல்லாம் பண்ணினதுனால படித்து எடுத்தா அது மாதிரிதான் நடந்திருக்கு. அதனால நான் கேட்கிறான்னு ராஜாக்கள்னா பட்சபாதம் இல்லாமல் எல்லா மதத்தையும் ரட்சிக்கண முடியோ, ஏன்னா எல்லாருமே அவ்வளவாருக்கு பிடிச்ச மதத்தை அனுசரிக்கிறாரே, அனுசரிக்கிட்டு இந்த மதத்தை நான் இது பண்ண மாட்டேன் ஆதரிக்க மாட்டேன் இன்னொரு மதத்தை தான் ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்றது பட்சபாதம் இருக்கா. பட்சபாதமா இருக்கிறதுனால அதை சேர்த்துக்கவே கூடாது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது அனுசித்தம், அது தகுந்தது அல்ல. யாரா இருந்தாலும் ஒரு மனிதனா இருக்கிறவன் என்ன பண்ணணும், எல்லா மதத்தையும் மதிக்கணும், யாருடையும் பட்சபாதம் காணக்கூடாது.
அப்படின்னு இவ ஆட்சேபம் பண்றாங்க. இத சுவாமி வந்து என்ன பண்றாருன்னாக்கா திருவள்ளத்தனமான வாதம் இது. திருவள்ளத்தனமான வாதம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, வேத மூலம் வேதத்த மூலமா அவருடைய சாஸ்திரங்களை ஒண்டிதான் யாருமே ஆதரிப்பார். வேதத்தை எது உட்கொண்டிருக்கோ அந்த மதத்தை தான் எல்லாருமே ஆதரிப்பார். வேதம் இல்லைன்னு அவளை ஒத்துக்க மாட்டார். வேதத்தை ஒத்துக்கணும்னா ஒத்துக்க மாட்டார். அவ வேதத்தை ஒத்துக்கணும், எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் அவன் வேதத்தை ஒத்துண்டே ஆகும். ஏன் அப்படின்னு நம்முடைய சனாதன தர்மத்துக்கு வேதம் பிரதானமாகும். வேதம் பிரதான, வேதம் தான் பிரதானம். அந்த வேதத்தை தவிர்த்து எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. வேதத்திலிருந்தான் எல்லாம் நாம வந்து சாஸ்திர யோனித்வா அப்படின்னு நம்ம சூத்திரம் பண்ணிட்டோம். வியாசர் சொல்லிவிட்டார் சாஸ்திரமே பிரமாணம் அப்படின்னு சொல்லிருக்கார். அதே மீமாம்சையினர் தேவி கொண்ட சோதனா லட்சணோர்த்தோ தர்மஹா அப்படின்னு சொல்ற சோதனா வேதம் அர்த்தம், வேதத்தில் இருக்கக்கூடிய விதிவாக்கியங்கள். அந்த விதிவாக்கியங்கள்னால போதிக்கப்படக்கூடியது, நமக்கு நல்லதே கொடுக்கக்கூடியது, அதுதான் தர்மம். அனர்த்தம் நமக்கு வேண்டாம், அர்த்தம் தான் நமக்கு வேணும். அனர்த்தம் நமக்கு வேண்டாம். இவ்வளவு கஷ்டப்படுறதுலாம் எதுக்கு? நான் காலை எழுந்ததுலேருந்து ஆரம்பிச்சு ராத்திரி தூங்க பயந்தோம், நாம் ஏதோ உழைச்சுட்டே இருக்கோம், ஏதோ காரியம் பண்ணிட்டே இருக்கோம். எதுக்கு அதெல்லாம் நல்லா இருக்கணும், நம்ம சுபக்ஷமா இருக்கணும். அந்த ஒரே காரணத்துக்கோசம் அப்படி பண்ற சமயத்துல நமக்கு எது சிரேஷ்டமானதோ அதுதான் நமக்கு வேணும். நமக்கு சிரேஷ்டம் இல்லாமல் கீழே தள்ளுற மாதிரி இருந்ததுன்னு அதை நாம ஏற்றுக்க கூடாது. அது எப்படிப்பட்டது? வேதத்தினால சொல்லப்பட்டதா? வேதமானது இந்த மாதிரியாக நமக்கு காமிச்சு கொடுத்தது இது நல்லது. பாஷகர் சாய்க்கிறார் பெருமாள் என்ற வேதத்தெல்லாம் உபதேசிக்கிறார், உபதேசித்து இது நல்ல காரியம், இது கெட்ட காரியம். நல்ல காரியம் பண்ணினேன்னாக்கா உனக்கு நல்லது வரும், நீ கெட்ட காரியம் பண்ணா உனக்கு கெடுதல் வரும். எப்பாரு எனக்கு உடம்பு கொடுத்துருக்கேன், இந்திரியங்களை கொடுத்துருக்கேன், பிராணனை கொடுத்துருக்கேன், ஞானத்தை கொடுத்துருக்கேன், இதெல்லாம் வச்சு வேதத்தப்பா வேதத்தை இருக்கிற நல்ல காரியத்தை பண்ணினேன்னாக்கா நீ நல்லதே அடைவார் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறேன். ஆனால் நாம விபரீதமாக பிரவர்த்திச்சோம்னாக்கா அப்ப பெருமாள் நம்ம சிக்ஷிக்கிறார். அதனால வேதம் தான் பிரதானம், வேதத்தை காட்டிலும் வசந்த இருக்காது. அதனாலதான் இவன் என்ன பண்ணிட்டா தேவனி மகர்ஷி சோதனா லட்சணோர்த்தோ தர்மஹா வேதத்தினால சொல்லப்பட்ட நமக்கு சிரேஷ்டத்தை கொடுக்கக்கூடியது, பிரேயத்தை கொடுக்கக்கூடியது அதுதான் தர்மம். அதனால வேதம்தான் பிரமாணம். அவ சொல்ற வேதமே பிரமாணம், பிரமாணம் வேதம் தான், பிரமாணமே வேதம் பிரமாணம் தான், வேதமே பிரமாணம் தான் அப்படின்னு ரெண்டு ஏவகாரம் போக அத மாதிரியாக வேதத்துக்கு வைச்சிட்டு இன்னும் சாங்கியால் விசேஷிகால் வையாய்க்கால் இந்த மாதிரி இருக்கிறவாள் எல்லாம் கூட வேதத்தை அங்கீகரிச்சு வையாக்கள் சொல்ல போறார். இப்படி இதே மாதிரியாக வேதமானது என்னைக்கும் நித்தியமானது, அதை ஒத்துண்டால்தான் எல்லாரும் ஏற்க முடியும். அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அனுஷ்டானங்கள் உண்டு இருக்கணும். வேதத்தில் எங்கேயாவது நீ சொன்ன பார்க்கோ மண்ட ஓட்ட வேதத்தில் போட்டு இல்லாத ஒரு இல்லாத வழக்கங்கள் எல்லாம் சொல்றது. அதே மாதிரி அவ சொல்றாளாம் ஏதோ ஒரு வருஷத்தை அனுப்பிச்சுக்காக்க உடனே இதரன் கூட பிராமணனாக மாறிடலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் சொன்னாக்க இதெல்லாம் வேத விருத்தமான அனுஷ்டானங்கள், வேத விருத்தமான அனுஷ்டானங்கள் அப்படிவே இதெல்லாம் வசந்த காலையில் இதெல்லாம் யார் தெரியுமா ஜெயிச்சுப்பார்? புத்தி இல்லாதவார், விவேக சக்தி இல்லாதவார்,
விவேகம், இது நல்லது இது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்காதவா. சின்ன பசங்க இருக்காரு, அவதான் இதெல்லாம் கிரகிப்பா. ராஜாக்கெல்லாம் ஆதரிச்சாங்க, அங்க வேதத்தினால சொல்லப்பட்ட தர்மம் இருந்ததுனாக்க அதை ஏற்றுக்க. அவன் திருப்பி கேட்கிறா, நீ வேதம் வேதம்ன்ற அந்த வேதத்துல சொர்க்கம் வேணுமா? யுதிஷ்டம யாகம் பண்ணு, கர்ஜபூர்வமா திருஷ்டியை பண்ணு, அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்ணு, மழை வேணுமா காரிய திருஷ்டி பண்ணு, பணம் வேணுமா ஸ்ரீ யாகம் லக்ஷ்மி யாகம் அதை பண்ணு, இந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்லிட்டு சரி. அது மாதிரி பிரதைகள் வேணுமா குழந்தைகள் வேணும், அப்ப புத்திரகாம திருஷ்டி. அதே மாதிரி பசு மாடு கால்நடைகள்லாம் வேணுமா, அதுக்கு சித்ரா இஷ்டி. இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் சொல்லிட்டு சரி. ஆனா வேதமே என்ன சொல்றது, உங்களுக்கு எதிரி ஒருத்தர், அந்த எதிரி அழிச்சிடணுமா, அதுக்கு சேனையாகும், அவன் நிறைய அபிச்சாரம் ஆகும்ன்றாங்க. அபிச்சாரம் என்ன அர்த்தம், சத்ருதம், விரோதிகளை அழிக்கக்கூடிய இது அது யாகங்கள் சிருஷ்டிகள் அதெல்லாம் பண்ண கூட சொல்லி. இந்த காலத்து கூட சூன்யம் எல்லாம் இருக்கிற பார்ப்போம் சொல்லி பண்றாரு. இதெல்லாம் அபிச்சார வர்க்கத்தை, அந்த அபிச்சார வர்க்கம் நாம எல்லாம் ஏற்க மாட்டோம். அதெல்லாம் அதர வர்க்கத்திலிருந்து தான் சொல்றாங்க. நாலு வேதம் நாலு வேதம் சொன்னா கூட மூணு வேதத்தை சொல்லிருக்காங்க. பிரியந்த நிஷ்டாதாரா திரைதேவதா அப்படின்லாம் சொல்றோம். இது மூணு தான் இன்னைக்கும் ரொம்ப வசந்தது வேதங்கள். இந்த மூணு தான் நமக்கு பிரமாணம். அதர்வம்ன்றது அவ்வளவு ஒத்தியா ஏத்துக்கிற தெளிவா மகான்கள்லாம் அங்கீகரிக்கிற. அதுல இந்த மாதிரி சேனையாகவும் சொல்லிட்டு எதிரிகளை அழிக்கிறது எல்லாம் அதெல்லாம் நியாயமா. வேதத்திலே கெடுதல்லாம் சொல்லிருக்கேன்னா கெடுதல் சொல்லல. இப்ப ஏற்கனவே சொன்ன பாருங்க, லோகோகை பின்னர்ச்சி, ஒருத்தனுக்கு என்ன பண்ண ஆசைப்படுவோம், எல்லாருக்கும் நல்லதே பிராணம். இன்னொருத்தன் ஆசைப்படுவோம், இன்னொருத்தன் எனக்கும் நல்லது வரணும், எல்லாருக்கும் நல்லது வரணும்னு ஆசை. இன்னொருத்தன் என்ன பண்றான், அவளுக்கு நல்லது வருதோ இல்லையோ எனக்கு நல்லது வரணும், அதனால அவ காரியத்தை எனக்கு கெடுக்கணும்னு ஆசைப்படுறான். கடைசியில ஒருத்தவங்க அவளுக்கு வந்தா தேவையா வராட்டா தேவையா, எனக்கு வராட்டான்னு தரவும் இல்லை, இன்னொருத்தனுக்கு வரக்கூடாது அப்படின்னு அவனுக்கு முக்கியமே பண்ணிருக்கோம், கெடுதலே பண்றான். இப்ப இதெல்லாம் எங்க சேர்த்துக்கிறது, இந்த மாதிரி நோக்கத்தில் இருக்கே அவாறு வச்சு அந்த தாமசம் ராஜசம் சாத்விகம் இந்த மூணு குணங்களும் சேர்ந்து மனுஷால புரட்டி எடுக்கிறது. ஒத்த நல்லதே பண்றான், சாதுக்கெல்லாம் தன்னை அடித்தா கூட சரி அபராக்ஷம் காட்சி. சுவாமி தேசிகன் அபராத பரிகாரம் சாய்க்கிற அபராத பரிகார அதிகாரத்தில் யாராவது ஒரு சீவைஷ்டம் நம்மளுக்கு நாம சென்றிருப்போம், சென்றிருந்தோம்னு இருக்க நம்ம தப்பு பண்ணல, ஆனாலும் கூட ஏதோ நமக்கு பாபம் இருக்கு, அந்த பாபத்தினால்தான் நம்மள அவன் செய்யணும், அதனால அவன்கிட்ட போய் அபராத க்ஷமம் பார்த்துக்கணும். நம்மளே அறியாம நம்மளை வைகிறாளும் நம்ம தப்பு பண்ணல ஆனாலும் அதை வைக்கிறா, அதனால இதெல்லாம் சுனிஷ்ட அபிஜான அதிகாரத்திலும் சாட்சி கழிச்சுவாங்க. ஆகவே இன்னும் அவங்கிட்ட நம்ம கருணையோட இருந்தோமா நன்றியோட இருந்தோமா, என்ன நன்றி, என் பாபத்தான் நீ வாங்கிக்கிறியே, சத்தியமானத்து எத்தாபம் சபந்தம் அதிகத்து அப்படிங்கிற சுவாமி தான் இருக்கிறது. நான் யாரையாவது நினைச்சேன்னாக்கா நான் யாரை வெய்யணும், அவருடைய பாபங்கள் தான் எனக்கு வந்துடும், அதே நான் பண்ண புண்ணியம் அவருக்கு போயிடும் அப்படின்னுட்டு தேவியன் வந்து சிரேஷ்ட விஞ்ஞான அதிகாரத்துல ஒரு ஸ்லோகத்தை உதாரிக்கிறார். அவர் எழுதியதில்ல உதாரிக்கிறார் அப்படின்னா அது எவ்வளவு பிரமாணம் பார்த்துக்கோங்க, எவ்வளவு வசந்தது. அதனால சாதுக்கள் இப்படிதான் இருப்பார், இன்னொருத்தர படுத்த மாட்டார். அதே தாமச தர்மம் வேதம் சொல்லிச்சோம், வேதம் சொன்னதுனால கொண்டவனாக்க யாருக்கு தாமச புத்தி இருக்கோ அவ என்ன பண்ணுவான்னுக்கா இந்த மாதிரி அந்த பிரகதிகள் எல்லாம் கொண்டு போடுவா, ஹோமம் பண்ணி யாகம் பண்ணி அபிசாரம் பண்ணி. சமீபத்தில் இந்த வைதிக
அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டிருந்தார். நல்ல பண்டிதர், பலட்சண கணவர், சின்ன வயசு 55 51 இருக்காரு. அவர் திடீர்னு பாவனிச்சிட்டார். மொத்தம் எல்லாம் வந்து யாரோ ஒருத்தர் அவருக்கு அபிச்சாரம் பண்ணிட்டார். சந்தம் அதில் அபிச்சாரம் பண்ணதுனால அவர் போயிட்டார் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கார். சின்ன பண்டிதர், ஆனா நட்சத்திரம் அவரு முதல் வாட்டி என்னை பார்த்து போன டிசம்பர் மாதம் என்னை பார்த்துட்டு என்னை யாருமே தெரியாதான். இப்ப இருக்கிற ஆண்டவன் தான் என்னை இன்ட்ரோஸ் பண்ண. அப்பா அவர் கை கூப்பிட்டார். ஏன்னா நம்மளை பத்தி அப்ப பேச்சு வந்தோம் இல்லையோ 1.5 வருஷம் முன்னாடி, நான் அடுத்த இதுவோ அடுத்த. அதனால அவர் தெரிஞ்சிருந்த தவிர்த்து என்னை யாருன்னு கொஞ்ச பார்த்தது இல்லை. பார்த்து எனக்கு வந்து கை கூப்பி ரொம்ப கேட்டு பேசுவேன். உங்க அட்ரஸ் கொடுங்க, எழுதிய திருப்பி தான் நீங்க ரங்கநாதர் கோவில் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப தப்பிக்கலாம். நானும் தப்பிக்கிறேன். அந்த சுவாஸ்திகருக்கு யாரோ ஒருத்தருக்கு மாதிரி பண்ண பார்த்தார். அதனால ஒரு வாரம் வேண்டி பார்த்து பேசிட்டு இருக்கேன். ஒரு வாரத்துக்குள்ள அவர் பேசுறது இல்ல கடப்பாடி நிறைய. அவர் பிள்ளையும் கடப்பாடியா மாறிட்டாரு. அவர் பிள்ளையும் பெரிய கடப்பாடி. அந்த மாதிரிதான் உலகத்துல நீச்சமா பண்றார். இதெல்லாம் என்னது? தாமச தர்மங்கள், சாத்விக தர்மம் இல்லை, தாமச தர்மம், ராஜச தர்மம். அந்த மாதிரி தர்மங்களை நாம எல்லாம் ஒட்டிக்க கூடாது. தாமச தர்மம் அதை பண்ணினா என்ன ஆகும்? உங்களுக்கு நரகம் நிச்சயம், நரகம் நிச்சயம். அதனால நீங்க பண்ணக்கூடாது. நீங்க பண்ணினீங்கன்னாக்கா நிச்சயம் நரகத்துக்கு தான் போறீங்க. இதை மீமாம்சையோட நிர்ணயம் பண்ணிட்டா, நிர்ணயம் பண்ணிட்டா நம்ம தப்பு பண்ணக்கூடாது. பண்ணினா அந்த தப்பை நம்ம அனுபவிச்சுதான். இது மீமாம்சையால் நிர்ணயம் பண்றார். நாம் நம்ம பாஷிகாரால் எல்லாருமே நிர்ணயம். அதனால என்ன அர்த்தம்? இந்த மாதிரி இந்த சுத்திரமான காரியங்கள்லாம் வேதத்துல சொல்றேன்னாக்கா அது தாமச தர்மம். ஆனால் வேதத்திலேயே சொல்லப்படாத விஷயங்களை நீங்கள்லாம் கிரகிக்கிறீங்களே, அது தவறு. அப்படின்னா தர்மமா இருந்ததுனாக்கா அதை ஒத்துப்பா எல்லாரும். அதனாலதான் சமய சம்ரட்சணம். ஒரு ராஜா மதங்கள் எல்லாம் ரஷிக்கிறார். ஒரு ராஜா அனைத்து மதங்களையும் ரஷிக்கலாம். இப்படி அது தர்மமா இருக்கணும், வேதத்தினால சொல்லப்பட்ட தர்மமா இருக்கணும். அதனாலதான் பாருங்க, அந்த காலத்துல காளாமுகாள்லாம் இருந்தா இவெல்லாம் இந்த காளாமுகாள் காபாளிகள் அவள் என்ன பண்ணுவான்னாக்கா மண்டபோட வச்சுருந்தா அதை அத்தனையும் அழிச்சுட்டா, அழிச்சுட்டா அவெல்லாம் நரபலி கொடுப்பா. நரபலி நம்ம வந்து பல்லவ ராஜ்யத்துல நரசிம்மவர்மன் கொள்ளவன் இருந்தோம். அந்த மகானுபாவன் மகேந்திரவர்மனுடைய பிள்ளை அடியோட ஒழிச்சு கொடுப்பான். இந்த மாதிரி காலாமுகாலோ மண்ட ஓட்டு போட்டுருக்கிறது எல்லாமே அதெல்லாம் தவறு. அதெல்லாம் அழிச்சா நரபலி கொடுக்கறது என்ன நியாயம்? ஒரு அருவறுப்பாக மண்ட ஓட்டெல்லாம் கட்டினது என்ன நியாயம்? அதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வச்சிருக்காரு. பண்றாரு. அதனால அதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டது இல்லை. வேதத்தில் சொல்லி அந்த தர்மமா இருந்ததுன்னாக்கா அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் ராஜாக்கள் ரட்சணம் பண்ணுவாங்க. இல்ல நேற்று சொன்ன பாருங்கோ நிஷ்டா நாராயணத்தையும் எந்த சாஸ்திரமா இருந்தாலும் அதுல நாராயண நிஷ்டதாங்க. அதனால நாராயண நிஷ்டன் பாசுபதத்தையும் அவர் கேட்டிருக்கேன். அதனால அதை ஏற்பட்டுதான் ஆகும் அப்படின்னு அவர் கேட்கிறார் செய்வார். ஆனால் சாங்கியம், சாங்கியம் யோகம், சாங்கியம் வேதா பாசுபதம் எல்லாத்திலையுமே நாராயண நிஷ்டா இருக்கு. நாராயண நிஷ்டை அங்க சொல்ற கோரியோ அதை அப்பேறதுக்கு வேண்டித்தானே. அதை எப்படி நீங்க அடிப்பீங்க? நாராயண நிஷ்டை எது இருக்கிறதுனால பாதுகாப்பு உடம்பு கூட ஏற்றுக்கு தானே ஆகணும் அப்படின்னு அங்க கேட்கிறார். அதுக்கு சமாதானம் அங்க நாராயண நிஷ்டன்னா என்னத்தையும் தெரியுமா? பாஷகாரர் நம்முடைய அதிகாரம் பாஞ்சராத்திர பிராமணிய அதிகாரத்தை கேட்கிறார். என்ன சாட்சிய அப்படின்னாக்க எந்த சாஸ்திரத்தை எடுத்துட்டாலும் நாராயண பரமா பார்க்கணும், பிரம்மாத்மகமாக பார்க்கணும்.
பரமபுருஷனே எல்லா தர்க்கத்திலும் சொல்லப்படுறான். அவன் பரியந்தம் இது முறையிடும். அதை வச்சுட்டு நீங்க தனித்தனியா ஒரு பரதேவத்தையே கற்பிக்காதீர்கள். சாங்கியன் தேவதையே இல்லை இருப்பான், ஈஸ்வரனே இல்லை, வெறும் ஜீவன் அவ்வாறு பிரதமனும். அதே யோக சாஸ்திரத்திலயோ ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கான், ஆனா உபயோகம் இல்லை, அவனால எந்த காரியமும் கிடையாது அப்படின்னு. தெய்வாலோ ஈஸ்வரன் இருக்கான், அவன் யாருன்னே எங்க புறமசிவன் பெருமாள் கிடையாது அப்படின்னு அவன் சொல்றான். இந்த மாதிரி ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்றான். இந்த மாதிரி சொல்லக்கூடாது, எல்லாருமே நாராயண போகணும். இந்த சோழனும் தேவதையும் வந்து அத்திய பிரபதிஹே லோகாஹ யூயம் யூயம் வயம் வயம் அர்த்த காம பராயம் நாராயண பராமயம். ஏ லோகத்தில் உள்ளவர்களே, இன்னிலேந்து நீங்க நீங்க தான், நாங்க நாங்க தான். யூயம் யூயம் நீங்க நீங்க தான், பயம் பயம் நாங்க நாங்க தான். ஏன் தெரியுமோ, அர்த்த காம பராயம், நீங்கெல்லாம் அர்த்தம் பணம் மாதிரி காமம் இச்சை ஆசை 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 இதையே நீங்க போறீங்க. ஆனால் நாராயண பராவயம் நாங்களெல்லாம் எப்படி இருக்கோ, நாராயண பராவயம் நாராயணனையே நாங்கள் உபாசிக்கிறவா. நாஸ்தி சங்கதி அஸ்மாக்கம் அஸ்மாக்கம் பரஸ்பரம், உங்களுக்கு எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னாக்கா பயம் டு கிங்கரா விஷ்ணு அது, நாங்களாம் விஷ்ணுவுக்குதான் கிங்கரா எங்கிரிக்கணும். யூயம் இந்திரிய கிங்கரா, நீங்களாம் இந்திரியத்து கிங்கரம் அந்த மாதிரி அற்பமா நீங்க நினைச்சிருக்க. அதனால இந்த சிவனுக்கெல்லாம் குறிச்சி தியாகம் எல்லாம் பண்ண இதெல்லாம் பண்ணினோம்னாக்கா எது பண்ணாலும் சுத்திரமான பலன் தான். பெருமாள் கீதையில சொல்றேன், நான் இவ்வளவு தூரம் கர்மயோகத்தை உபதேசிக்கிறேன், கர்மயோகத்தினால ஞானயோகம் வரும், ஞானயோகம் வந்ததுன்னாக்கா பக்தியோகத்தை பண்ணலாம், அதை பண்ணினோம்னாக்கா உங்களுக்குலாம் மோட்சம் கிடைக்கும். இந்த மாதிரி நான் சொன்னேன். ஆனா லோகத்திற்கு என்ன பண்றா, அல்பமான சுத்திரமான தேவதைகளை குறிச்சு சுத்திரமான கர்மாக்களை தான் அல்பமான பலன்களை கோசரம் இவெல்லாம் அப்படின்னு பெருமாள் வேதனை படுற. நான் இவ்வளவு உபதேசிச்சாலும் எனக்கோசம் யாரும் எனக்கும் பண்ண மாட்டேன், எனக்கோசம் அல்பமான விஷயங்கள் அப்படின்னு. அந்த மாதிரி சுத்ர தேவதைகளை குறித்து தான் லோகத்தை பண்ணிட்டு அவள் தான் இந்த பாசுபுர மதத்தை. அதனால எல்லா இடத்திலையும் விஷ்ணா நாராயணாக்க எல்லா சாஸ்திரங்களுக்கும் நாராயணன் பேரால் பரிவர்த்திக்கணும் முடியணும். அதுதான் இந்த மகாபாரத ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அதனால உங்ககிட்டயும் அப்படி இல்லை, வேறு தேவதை இல்லாடுத்து அதெல்லாம் அடிக்கிறது இது விஷ்ணா நாராயணா அப்படின்னு சொல்றதெல்லாம் விஷ்ணா நாராயணப்பா அப்படின்லாம் சொல்றதெல்லாம் இதர தேவதைகள் எல்லாம் அங்கீகரிக்கிறீங்களே அதை கண்டனம் பண்ணது. ஏன்னா அதுக்கு விருத்தமான இதெல்லாம் இங்க மகாபாரதின்னு அறிவி சொல்லப்படுது. அப்படி சொன்னாக்கா அதை எப்படி எடுத்துக்க முடியும்? ஆதரனால சர்வாத்தனா இந்த பாசுபதமா மதமானது தெய்வ மதம், வியாபாரிக மதம், பசுபதியோட மதம். இத எல்லா விதத்தினாலையும் இது அழிவை அசமஞ்சம் சரியானது அல்ல, ஏற்றுக்கவே கூடாது. சர்வாத்தனா இதை நிராகரிச்சு சாத்விகாராக சாதுக்களா இருக்கிறவா சிஷ்டாலா இருக்கிறவா இதை ஆதரிக்கவே கூடாது அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்தில் கிடைக்கிற பார்க்கே சங்கிரகீதா ஜகதி சமயா கேதராஜானுபாலியாஸ்மாபாயம் முக்தைரண்யே கிரகீதா சமயசம்ரக்ஷணோத்தி ஜன்யே
प्रसिद्ध जगति प्रपंच अंग्रहिकारो संग्रह अंगी अश्यं संग्रहिता दृश्य अर्थ प्रसिद्ध विष्णु आगा पक्ष नाम नम पक्ष मतते प्रजापरिपालन धर्म परिपालन धर्म विरुद्ध अस्मे पक्षपात अनुषित पक्षपात अनुषित अब इवेद अर्भक्रायद अर्भक अंगीक वस्तु नास्त्रोधान वेद विरुद्ध मतंगे आदरी समय संरक्षण समय रक्षिको अर्थरक्षण समय रक्षिक्रक्ष अर्मी धर्म ऊरी धर्म वेद धर्म नारायण अंत्र शास्त्र नारायण इष्ट परमपुरुषा नारायण निश्चय
அது என்ன தெரியுமா, எந்த இடத்துல பார்த்தாலும் சரி நாராயணன் சொல்லப்படணும். எந்த சாஸ்திரம் சொன்னாலும் நாராயணனையே சொல்லப்படுகிறார். நாராயணத்தை வச்சு பெருமாள் சொல்றையை அகமே அனைத்து வேதங்களானாலும் நான் தான் சேத்தியமா சொல்லப்பட்டேன், நானே அறியப்படுகிறான், நானே உபாசிக்கப்படுகிறான், எல்லாம் நானே அப்படின்னு பெருமாள் சொல்றேன். அதனால சுடர்மிகு சுருதியில் இவையுண்ட சுரணை அப்படின்லாம் இருக்கு. சுடர்மிகு சுருதியில் ரொம்ப பிரகாசிக்கக்கூடிய உபநிடம், அந்த உபநிடம் தேதம் இருக்கு. அதனால சோபிக்கிறவன் யாருன்னாக்க நாராயணன். அப்படிப்பட்ட நாராயணன் தெரியுது போறது. அதனால அதான் சொல்றேன், நிஷ்டைக்கு அனைத்து சாஸ்திரங்களுக்கும் நாராயணனே பரமபுருஷனான நாராயணனே நிஷ்டா அப்படின்னு சொல்றது கூட தது அந்ய கிரக விகிதம். அந்த எந்திரமான நாராயணனை காட்டிலும் வேற தேவதைய கிரகம் எடுத்துக்கிறது, அந்த அதை சுவீகரிக்கிறது, அது விகிதிக்கிறா, அது அடிக்கிறது, அது தன்னது, அதை நிராகரிக்கிறது, அதுக்கும் தான் சொல்லியிருக்காது. ஏன்னு வியாசர் வந்து எந்த சாஸ்திரமா இருந்தாலும் சரி எல்லாமே வேதவித்துக்களான வியாசாதிகள் தான் இது நாம் சொல்றா. இது உன பரதேவதா பரமாத்தியா இருந்தால் சுலோகம் அதிகம் சாராலையும் வரப்படுறது. ஆத்மைக்கியம் தேவதைக்கியம் சமதிகதா இந்தியதைக்கியம் திரையானாம் அந்நத்ரைஸ்வர்ய வித்யாதி அனிகுணபனிதி அப்படியே சொல்றந்தை ஏககண்டை சதன குணமனு வியாச முக்கியோக்தி ஸ்ரீமான் நாராயணோனோ முக்தபோக்யா அப்படின்னு சொல்லிக்கிறார். பின்னாடி வரப்போகுது மூணாவது அத்தியாயத்தை சொல்லலாம். இதே தத்தம் இதுல ஸ்ரீமந்திர சுத்திரை காலத்துல பரதேவதா பரமார்த்தி அதிகாரத்துல இது சொல்லணும். அதனால இது இருக்கு. அது என்ன அர்த்தம், வியாச முக்கியோக்தி மனு வியாசர் இவாளெல்லாம் நாராயண பிரகடா இருக்கா, நாராயணனையே பரதேவதி அவ சொல்லியிருக்கா. அப்படி இருக்கிட்டு அதை விடக்கூடாது, அதை விட்டுட்டு நீங்க சொந்தபடி இஷ்டப்படி ஏதாவது தேவதை ஏற்றுக்கிறது தப்பு, அந்த மாதிரி அங்கீகரிக்கவே கூடாது. அது சொல்றாரு இன்னொன்னு, இந்த மாதிரி ஏன் அந்த மாதிரி சொல்லணும், இந்த மாதிரி ஏன் சொல்லணும், அந்த இவாழ்லாம் கூடாது. நாராயண பாரம்பரியம் இருக்கு பார்க்கிறோம், அது இந்த லோகத்துல நாராயண பாரம்பரியத்துக்கு விருத்தமாக இவாழ்லாம் சொல்றார். எந்த சாஸ்திரம் சொன்னாலும் அதுல நாராயணன் தான் சொல்லப்படுறான் சொல்லணும். இதுதான் மகாபாரத வியாசர் சொன்ன, இதான் வேதவித்துக்கள் வைதிக சித்தாந்தம் இதுதான். வேதவித்துக்கள் அவாத ஒத்துக்கிறார், வேதமும் அதை ஒத்துக்கிறது. அதை விட்டுட்டு நீங்கள்லாம் சிவனை போய் தேவதைய சொல்றீங்க, சக்தியை சொல்றீங்களோ, ஜனநாதன் விநாயகர் அவனை சொல்றீங்களோ, இந்திரனை சொல்றீங்களோ, இப்படிலாம் சொல்றது தவறு. எல்லாருக்கும் முந்தரியாக இருக்கக்கூடிய இந்திரமான சிவன் நாராயணனையும் சொல்லணும், அதுக்கு விருத்தமாக எதையுமே சொல்லக்கூடாது அப்படின்றதுதான் இந்த மகாபாரதத்திற்குரிய வசனத்தினுடைய அத்தரியம். அதனால ரொம்ப துக்கமானது, வேத விருத்தமான தத்துவம், வேத விருத்தமான ஆச்சாரம், வேத விருத்தமான அனுஷ்டானம், வேத விருத்தமான காரியகரண பாவம், இவையெல்லாம் எல்லாமே பெரியும். அதனால நீங்க தான் முழுக்க முழுக்க வேத பாஷியார், அதனால உங்க மதத்தை சர்வாத்மா கிரகிக்கவே கூடாது. அது பசுபதி வந்தது ரொம்ப ரொம்ப விபரீதமானது அப்படிங்கிறத இந்த சோகத்தில் சொல்லி இந்த அதிகரணத்தை தலைக்கட்டேர்ந்தான்.
नमः।